அனைவருக்கும் வணக்கம். நம்ம 11ஆம் வகுப்பு தமிழில் இயல் 2ல் திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிற பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக பல்லு அப்படின்னா 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 அப்படிங்கிறோம். அறம், பொருள், இன்பம், வீடு, இது உள்ள ஏதாவது ஒன்றை சொல்கிறது சிற்றிலக்கியம். இது மூணில் ஏதாவது ஒன்றை சொல்கிறது அல்லது மூன்றையுமே சொல்லக்கூடியது அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய சிற்றிலக்கியங்கள். அந்த சிற்றிலக்கியங்கள் வந்து 96 அப்படின்னு சொல்லி புறப்பொருள் வெண்பாமலை இது போன்ற நூல்கள் சொல்கின்றன. அகப்பொருள் விளக்கம் இது போன்ற நூல்களில் சிற்றிலக்கியங்கள் 96 அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்காங்க. இப்போ திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிற பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிற அந்த கவிதை பள்ளியில் பாருங்கள், நுழைமுன் அப்படிங்கிற பகுதியில் பாருங்களேன். உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதே பல்லு. சரியா, அது வந்து பல்லு சிற்றிலக்கியத்தின் உட்கோளாகும். நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது. அந்த அளவுக்கு பல்லு இலக்கியங்கள் நிறைய இருக்கான் அப்படிங்கிற சிலதுக்கு ஆசிரியர் பெயரே தெரியாது. பொதுவாக பொதுவாக அந்த பல்லு இலக்கியத்துக்கு ஆசிரியர் பெயர் இல்லை. வேளாண்மை இலக்கியமான பல்லு அரிய பல செய்திகளை கருவூலமாக விளங்குகிறது அப்படிங்கும். இந்த பள்ளமான நிலத்தில் வாழக்கூடிய அந்த மக்களின் வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய ஒரு இலக்கியம் பல்லு அப்படிங்கிறோம். சரிங்களா, அப்போ இளைய பல்லு, மூத்த பல்லு அப்படின்னு சொல்லி இது நிறையா இருக்குது. அப்போ அது மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெல் வகையை கூட எண்ணிடலாமா? நெல் வகையை கூட எண்ணிடலாம், பல்லு வகை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. வேளாண்மை இலக்கியத்தின் பல்லு அரிய பல செய்திகளை கருவூலமாக விளங்குகிறது அப்படிங்கிறோம். உழவர் உலத்தியர்னா யார் சார்? உழவன், உழவு தொழில் செய்கிறாங்க இல்லையா. ஆண்மகனை உழவர் அப்படிங்கிறோம், பெண் மகளை உலத்தியர்து அப்படிங்கிறோம். உழவன் உலத்தியர்கள் அந்த வயல்வெளிகளில் விவசாயம் செய்யக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய ஒரு நூல் தான் இந்த பல்லு இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் இது வந்து சிற்றிலக்கியத்தில் ஒன்று அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, அந்த பல்லு அப்படிங்கிறத பற்றி வடகரை தென்கரை அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவாக பிடிச்சிருக்காங்க. வடகரை நாட்டுடைய வளம் என்ன, தென்கரை நாட்டோட வளம் என்ன, வடகரையில் எந்த தெய்வம் வீற்றிருக்காங்க, அதே மாதிரி தென்கரையில் எந்த தெய்வம் வீற்றிருக்காங்க அப்படிங்கிற பற்றியும் அந்த நாட்டுடைய வளம் என்ன அப்படிங்கிற பற்றி இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த பல்லு அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கிற பதில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, பல்லு 96 வகையான சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இது உலத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது, இது உலத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சாரும் அப்படிங்கிற இலக்கிய வகை. புலன், வண்ணம் இது மாதிரி இருக்கு இல்லையா, இது மாதிரி புலன், செய்யுள் இந்த மாதிரி இல்லை, இதில் புலன் அப்படிங்கிற இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு. கேள்வி என்ன அப்படின்னா, இது ஒரு கேள்வி, இதில் ரெண்டு கேள்வி இருக்குது. சிற்றிலக்கியங்கள் எத்தனை அப்படின்னா 96. சிற்றிலக்கியங்கள் எத்தனை அப்படின்னா 96. சிற்றிலக்கியத்தின் அந்த பல்லுங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா உலத்திப்பாட்டு. பல்லுங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னது, உலத்திப்பாட்டு அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பல்லு இலக்கியம் எந்த இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னா தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் அப்படிங்கிற இலக்கிய வகையை சார்ந்தது அப்படிங்கிறோம். சரிங்களா, ஓகே. பல்லு என்ற இலக்கியத்துக்கு தனிப்பட்ட ஆசிரியர் கிடையாது. இருந்தாலும் இந்த நூல்களை அவங்க எழுதி வைத்த நூல்களை திரட்டி என்ன செய்வாங்கன்னா ஒரு சில ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த பெரியவன் கவிராயர் அப்படிங்கிற ஆசிரியர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பல்லு இலக்கியத்தை பற்றி சொல்லியிருக்காரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ள பண்பொழிப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் பண்பை என்னும் பண்பொழில் என்றும் அழைக்கப்படுகிறது. பண்பை அப்படிங்கிறது பண்பொழில் என்றும் அழைக்கப்படும். இந்த சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் வந்து 35 பக்கத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதில் வந்து பிரிண்ட் ஆகலை. பக்கத்தில் 35 பக்கத்தில் கொஞ்சம் அந்த ஆசிரியர் குறிப்பு இருக்கு இல்லையா, அந்த நூல்வெளி அப்படிங்கிற பகுதியில் நான் வாசிச்சுட்டு இருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்கள். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ளது பண்பொழி பட்டினம். இவ்வூர் பண்பை என்றும் பண்பொழில் என்றும் அழைக்கப்படும். இங்குள்ள சிறு குன்றின் பெயர் திருமலை அப்படிங்கிறோம். குன்றின் மேலுள்ள முருக கடவுளை பாட்டை தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ளது இந்த திருமுருகன். அதனால தான் பெயரை பார்த்தீங்கன்னா திருமுருகன், திருமலை முருகன் பல்லு அப்படின்னு சொல்லலையா, அந்த மாதிரி.
முருகக்கடவுளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ளது. இந்நூலில் களித்துறை, களிப்பா, சிந்து ஆகிய பா வகைகள் விரவி வந்துள்ளன. பொதுவாக வந்து ஒரு நூலில் வந்து பாவினங்கள் ஒரே பாவில் இருக்கும், வெண்பானா வெண்பா, ஆசிரியப்பான ஆசிரியப்பா, அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பள்ளி இலக்கியங்களில் களித்துறை, களிப்பா, சிந்து ஆகிய பாவகைகள் வந்து விரவி கிடைக்கின்றன அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னும் பா வரையறை இல்லை அப்படிங்கிற மாதிரி. இந்நூல் பள்ளிசை என்றும் திருமலை அதிபர் பள்ளி எனவும் அழைக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. பள்ளிசை, இந்த திருமலை முருகன் பள்ளுங்கிறது பள்ளிசை என்றும் திருமலை அதிபர் பள்ளு எனவும் வழங்கப்படுகிறது. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் வந்து பெரியவன் கவிராயர். இவரது காலம் வந்து 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. திருமலை முருகன் பள்ளு ஆசிரியர் யார் அப்படின்னா பெரியவன் கவிராயர். பெரியவன் கவிராயர் இவர் தான் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் குற்றாலத்திற்கு அருகிலுள்ள பண்புலிப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் இருந்திருக்காரு. அந்த பண்புலிப்பட்டினம் அப்படிங்கிறது பண்பை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பண்பொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த ஊரோட வேறு வேறு பெயர்கள் அப்படிங்கிறோம். இந்த குன்றின் மேல் அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறிஞ்சிநிலத்துக்குரிய தெய்வம் இல்லையா, குறிஞ்சிநிலத்துக்குரிய தெய்வம் முருகன் இல்லையா. அந்த முருக கடவுளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்ட நூல் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் களித்துறை, களிப்பா, சிந்து ஆகிய பாவகைகள் விரவி கிடக்கக்கூடிய செய்திகளையும் இங்கே பார்க்குறோம். காலம் வந்து 18ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். சரிங்களா, ஒரு ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிற பகுதி. இந்த பள்ளி இலக்கியத்தில் தெரியாமல் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் 35ஆம் பக்கம் பார்த்துருக்கோங்க. கவிதை பாருங்க. வடகரை நாடு, முதல்ல வடகரை நாடு அப்படிங்கிறது கவிதைக்கு நேரம் இங்கே பொருள் பாருங்க. மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மலரில் ஆரளி இந்துளம் பாடும் அப்படிங்கிறது. மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மடை இடங்கனி வந்துளம் ஆடும் அப்படிங்கிறது. மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மடை இடங்கனி வந்துளம் ஆடும் அப்படின்னு வாசிக்கும் போது கொஞ்சம் தெளிவாக வாசிக்கலாம். மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மடை இடங்கனி வந்துளம் ஆடும். இந்த ஆரளி அப்படின்னா ஒரு தென் ஆரி நாடு அப்படிங்கிற, வட ஆற்காடு தென்னாற்காடு சொல்ல முடியாது, அந்த மாதிரி தென் ஆரி நாடு அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. இந்துளம் அப்படிங்கிறது ஒரு வகையான பண், அந்த வண்டுகள் வந்து ரிங்காரம் இடக்கூடிய அந்த ஓசை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து இந்துளம். வண்டு பறவைகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒளியெழுப்பக்கூடிய அந்த ஓசைக்கு பேர் இந்துளம் அப்படிங்கிறது. இந்துளங்கிறது ஒரு வகையான பண், பண்களில் ஒன்று, ராகத்தில் ஒன்று சொல்ல முடியாது. இந்துளம் அப்படிங்கிறது ஒரு வகையான பண் அப்படிங்கிறது. இந்துளம் பாடும், அது ஒரு வகையான பண்ணை பாடிக்கொண்டிருக்கான். மடை இடங்கனி வந்துளம் ஆடும், அந்த மடை இடங்கனி அப்படின்னா இந்த மடையில் தண்ணீர் பாயக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் மடை அப்படிங்கிறோம். அதை என்ன செய்வாங்கன்னா ஒரு சங்கிலி, இடங்கனா ஒரு சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த தண்ணி போகிறதுக்கு, தண்ணியை சாத்துறதுக்கு, தண்ணி நிறுத்துறதுக்கு வசதியாக ஒரு சங்கிலியை போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த சங்கிலியில் உட்காந்து வந்துளம் வந்து மடை இடங்கனி வந்து உளம் பாடும், உளம் ஆடும். இந்த உளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உள்ளன் குருவி அப்படின்னு சொல்கிறோம். உள்ளாங்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கத்தில், உள்ளாங்குருவி உள்ளாங்குருவி அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கத்தில் சொல்லுவாங்க. வந்து என்ன ஆகும்னா அந்த சங்கிலியில் வந்து ஊஞ்சல் மாதிரி வந்து ஆடுதான். அந்த சங்கிலியில் உட்காந்துட்டு அந்த மடையில் இருக்கு இல்லையா, மடையில் கட்டப்பட்ட அந்த சங்கிலியில் வந்து உள்ளாங்குருவிகள் வந்து என்ன சொல்லிட்டுருக்கான், அந்த ஏரியில் உள்ள அந்த குளத்தில் உள்ள நீர்களில் மீன்கள் துள்ளி குதித்து ஓடுது இல்லையா, அந்த மீன்களை பிடிப்பதற்காக வந்து அழகாக ஒய்யாரமாக வந்து ஆடிக்கொண்டு இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு வடகரை நாடு, அந்த மாதிரி ஒரு வளமான நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சலச வாவியில் செங்கையில் பாயும், சலச வாவியில், வாவினா ஒரு தடாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரை தடாகங்கள் அப்படிங்கிறோம். சலச வாவினா என்னன்னா ஒரு தாமரை பூக்கள், தாமரை இலைகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தடாகத்தில், நீர் தடாகத்தில் என்ன ஆகுது அப்படின்னா செங்கயல் பாயும். கயல் மீன்கள், செம்மையான அந்த செங்கனி மீன் இருக்கு இல்லையா, செங்கயல் என்ன ஆகும்னா பாயும், அப்படியே துள்ளி குதித்து பாய்ந்து விடுமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரளம் ஈன்ற வெண் சங்கையல் மேயும் அப்படிங்கிறது. தரளம் அப்படிங்கிறது முத்து, தரளம்ங்கிறது என்னது முத்து. இந்த முத்துக்கள் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வந்து அப்படியே ஈன்ற வெண் சங்கையல் மேயும் அப்படிங்க, அங்கங்கே வந்து விரவி கிடக்குமா, அப்படியே அப்படியே அந்த முத்துக்கள்லாம் அப்படியே விரவி இன்ற வெண் சங்கையும் அப்படி மேயும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, தரளம் அப்படிங்கிற முத்து, தரளங்கிறது முத்து,
அந்த முத்துக்களை ஈன்ற அந்த செங்கு இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னா அப்படியே நீரில் வந்து அப்படியே விளைய கிடக்குமா, அதை வந்து தேடி தான் போகணும். ஆனால் இன்னைக்கு அப்படி வந்து நீரில் வந்து அப்படியே வந்து மிதந்து அங்கங்கே வந்து அங்கே சிதறி கிடக்குது, அங்கங்கே சிதறி கிடக்கக்கூடிய அந்த சூழல். அப்போ அப்போ அந்த அளவுக்கு அந்த வடகரை நாட்டோட வளம் அப்படிங்கிறது மிகுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குல மின்னார் மழை பெய்யன பெய்யும் அப்படிங்கிறோம். இந்த பத்தினி பிண்டிகள் சொல்கிறோம் இல்லையா, குல மின்னார், குல இந்த குல மின்னார்னா குத்துவிளக்காக சொல்லுவோம் இல்லையா, இந்த குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தெய்வமாக கருதக்கூடியவங்க யாரும் வீட்டோட தலைவி அப்படிங்கிறோம். அவங்க என்ன சொல்லணும், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு உண்மைத்தன்மையோடு இருக்கக்கூடியவங்க, அவங்கள குல மின்னார். அந்த மின்னலை போன்ற மின்னல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து போகிறது இருக்கும். ஒரு அந்த அந்த பெண்களுடைய இடைக்கு வந்து என்ன சொல்லணும், மின்னலை இங்கே ஓவை செய்கிறாங்க. குல மின்னார் மழை பெய்யன பெய்யுமா, அவங்க மழை பெய் அப்படின்னு சொன்னால் மழை பெய்யுமா, அந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த வடகரை நாட்டில் அந்த மாதிரி உள்ள ஒரு பெண்கள் இல்லை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குல மின்னார் மழை பெய்யன பெய்யும், பெய்யன பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும் அப்படிங்கிறாங்க. குடங்கை ஏற்பவர், குடங்கை ஏற்பவர் யாருன்னா, குடங்கைனா அந்த உள்ளங்கை, இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, அந்த உள்ளங்கை ஏந்தி என்ன செய்வாங்கன்னா, தவ முனிவர்கள் இந்த சாமியடியாக இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏந்தி யாசகம் செய்வாங்களாம், அந்த உணவுகளை அந்த கையில் ஏந்தி சாப்பிடுவாங்களாம். குடங்கை குடங்கைனா அந்த உள்ளங்கை அப்படிங்கிறோம். குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும், அவங்களுடைய முனிவர்களுடைய சாபம் அப்படியே பழிக்குமா, அவங்க சொன்னால் சொன்னது மாதிரி நடக்குமா, அந்த மாதிரி செய்யன செய்யும். யாருன்னா குடங்கையின ஏற்பவர்னா இந்த முனிவர்கள், தவ முனிவர்கள் சொல்கிறோம் இல்லையா, அவங்க அந்த முனிவருடைய சாபத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும், அவங்களுடைய வாக்கு என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி முனிவர்கள் வாழ்ந்த ஊர் அந்த வடகரை நாடு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் புலவர் போற்றும் திருமலை சேவகன், புலவர்கள்லாம் போற்றி பாடக்கூடிய இந்த திருமலை சேவகன் புகழ் வட ஆரி நாடெங்கள் நாடே, இந்த ஆரி நாடு சரியா, ஆரினா வடாரி நாடு, வடார்காடுன்னு சொல்ல முடியாது, அந்த ஆரி வடார்காடு இந்த நாடெல்லாம் என்னது அப்படின்னா திருமலை, திருமலை சேவகன், திருமலை சேவகன் யார் அப்படின்னா முருகன், திருமலை சேவகன் யார் இங்கே முருகன், திருமலை சேவகன் யாருன்னா முருகன், அந்த முருகக் கடவுளை இந்த புலவர்கள்லாம் போற்றி பாடுவாங்களாம் எங்கே, வட ஆரி நாட்டில், புகழ் வட ஆரி நாடங்கள் நாடு, இந்த மாதிரி ஒரு நாடு என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீண்டும் பாருங்களேன், அதாவது மலரில் அந்த மலர்கள் என்ன ஆகுதுன்னா, அந்த வண்டுகள் தேனெடுக்கும் போது என்ன ஆகும், ஒரு ஓசை இடும் இல்லையா, அந்த மாதிரி மலரில் ஆரளி இந்துளம் பாடும், அந்த பறவை இனங்கள்லாம் அப்படியே அந்த இந்துளம் அப்படிங்கிற பண்ணை பாடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும், மடை இடங்கனி வந்துளம் ஆடும், அந்த மடை நீர் செல்லக்கூடிய அந்த மடையில் ஓர்க்கப்பட்ட சங்கிலியில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உள்ளம் உள்ளான் குருவிகள், உள்ளம் அப்படிங்கிறது உள்ளம் உள்ளான் அப்படிங்கிறத உள்ளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்காக சார் அப்படின்னா, அந்த ஓசைக்காக சரிங்களா, அசைக்காக அப்படி வந்துளம் ஆடும், நடை இடங்கனி வந்துளம் ஆடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த காட்சி என்ன அப்படின்னா, இது ஒவ்வொரு காட்சி ஒவ்வொரு காட்சியும் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ மலரில் வந்து அந்த வண்டுகள் வந்து இந்துளம் அப்படிங்கிற பண்ணை பாடுகின்றது, அது ஒரு காட்சி. அந்த வடார்காடை பாருங்கள், ஒரு இடத்துல போய் நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு குளத்துக்குள்ளேயோ அல்லது ஏரியிலேயோ போய் நிற்கிற மாதிரி, அதை வந்து வடார்காடு வட ஆரின் நாடு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த காட்சிகளை பாருங்கள், நான் சொல்கிற காட்சிகள்லாம் பாருங்கள். மலரில் ஆரளி இந்துளம் பாடும், இந்த இந்துளம் அப்படிங்கிற பண்களை பாடிக்கொண்டிருக்கிறது தான் அந்த பறவை இனங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த காட்சி என்ன அப்படின்னா, மடை இடங்கனி வந்துளம் ஆடும், அந்த பாடலை கேட்டுட்டு இது வந்து ஆடுதான், இதில் அந்த மடை இடங்கனி அந்த சங்கிலியில் அந்த சங்கிலி கோர்க்கப்பட்ட இருக்கு இல்லையா, அந்த மடைகளில் சங்கிலி கோர்க்கப்பட்ட சங்கிலியில் வந்து உட்காந்துக்கிட்டு உள்ளான் குருவிகள் அப்படியே ஆடுதான், ஆடிக்கிட்டே என்ன செய்யுது அப்படின்னா, சலச வாவியில் செங்கையல் பாயும், அந்த தாமரை தடாகத்தில் பாயக்கூடிய அந்த செங்கயல் மீன்களை அப்படியே தின்பதற்காக உண்பதற்காக பிரியாரமாக பாடிக்கொண்டிருக்கு ஆடிக்கொண்டிருக்கிறதா. அதுக்கப்புறம் அந்த குளத்துக்குள்ளே அந்த ஏரிக்குள்ளே தரளம் ஈன்ற வெண் சங்கையல் மேயும், முத்துக்களை ஈன்ற அந்த தரளம் அப்படிங்கிற முத்துன்னு சொன்னேன் முத்துக்களை ஈன்ற அந்த வெண் சங்குகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே அந்த நீரோடத வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குமா மேயும்.
அந்த அளவு வந்து இளைஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படி இறைய தேடிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு இது அவ்வளோ சீக்கிரமாக வராது. இந்த முத்துங்கிறது ஆழத்தில் இருக்கக்கூடியது, அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, அது கடலில் இருக்கக்கூடியது. ஆனால் இருந்தாலும் இங்கே ஏரிகள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா அந்த அளவுக்கு நீர் வளம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த காட்சி பாருங்கள், குல மின்னார் மழை பெய்யன பெய்யுமா. எப்படிப்பட்ட பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, மழை பெய் அப்படின்னா பெய்யக்கூடிய அளவுக்கு வாக்குடைய பெண்கள், உண்மைத்தன்மையோட பெண்கள் அங்கே மின்னார் இடை, பொய்யோ இடையோ அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்கிற இல்லையா, அது மாதிரி மின்னார் இடை மின்னல் போன்ற இடையுடைய அந்த பெண்கள் அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மழை பெய்யறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கும்மி அடிப்பாங்க, மழை வருவதற்கு மழை மழையை வேண்டி திருமலை வேண்டி என்ன செய்வாங்கன்னா வருண பகவானை வேண்டி அந்த மழையை என்ன செய்வாங்க வர வைக்கணும் அப்படிங்கிறதா. கும்பிகள் குமரி பெண்கள்லாம் சேர்ந்து கும்பிகள் அடிப்பாங்க இல்லையா, அப்போ அதை பிடிச்சிட்டு மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண்கள்லாம். அப்போ மழை டக்குன்னு பெய்யும் இல்லையா, அந்த மாதிரி மழை பெய்யன பெய்யும், மழை பெய்யன குல மின்னார் மழை பெய்யன பெய்யும். குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும், குடங்கை ஏற்பவர்னா அந்த உள்ளங்கை ஏன்றி ஏந்தி யாசகம் செய்யக்கூடிய அந்த முனிவர்கள் இருக்காங்க இல்லையா, குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும், அந்த முனிவர்களுடைய வாக்கு பலிக்கும். நம்ம ஏதோ சாபப்படுறோம், நம்ம வாக்குலாம் பலிக்குமா, பலிக்காது. ஏன்னா நம்ம சில என்ன செய்வோம், சில தீமைகள் செஞ்சுருப்போம், சில மனசில் சில ஏதாவது ஒரு சங்கடங்களை செஞ்சுருப்போம், அந்த மாதிரில அவங்களுக்கு பலிக்காது. உண்மைத்தன்மையோடு யார் இருக்காங்களோ அவங்களுடைய வாக்கு பலிக்கும், குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலவர் போற்றும் திருமலை சேவகன், இந்த புலவர்கள்லாம் போற்றி வழங்கக்கூடிய அந்த சேவகன் அப்படிங்கிற முருகன் சரிங்களா, அந்த முருகனுடைய புகழை பாடிக்கொண்டே இருப்பார்கள் புலவர்கள். இதெல்லாம் வந்து அந்த காட்சி. இந்த பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வடகரை நாடு வடகரை நாட்டில் மலரில் மொய்க்கும் வண்டுகள் இந்தளம் என்ற பண்ணை ரிங்காரமிட்டு பாடும் வண்டின் இசை கேட்டு வாய்க்காலில் மதகுகளுக்கிடையே, அந்த மதகுங்கிறது அந்த தண்ணீர் போகக்கூடிய அந்த இடம், அந்த மதகுல கட்டப்பட்ட சங்கிலியில் மீனை பிடித்து உண்பதற்காக அந்த உள்ளான் பறவை வாளை ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, தாமரை தடாகத்தில் மீன்கள் துள்ளி பாய்ந்து விளையாடும் முத்துக்களை ஈன்ற வெண்மையான சங்குகள் பரவி காணப்படும் மின்னலை ஒத்த பெண்கள் பெய் என்றால் மழை பெய்யும் உள்ளங்கை ஏந்தி இறந்து உண்ணும் இயல்புடைய முனிவர்கள் கூறும் வார்த்தைகள் மெய்யாகும், மெய்யாகனா உண்மையாகும் அர்த்தம். இத்தன்மை கொண்ட திருமலையில் புலவர்கள் போற்றுகின்ற திருமலை சேவகன் வீற்றிருக்கிறார். அந்த திருமலை சேவகன் யாருன்னா முருகன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வடகரை நாடு அப்படிங்கிற அந்த பகுதியில் உள்ள அந்த வளங்களை பார்த்துருக்கோம் இல்லையா, மலரில் ஆரளி இந்துளம் பாடும் இதெல்லாம் பகுதியில் அந்த வடகரை நாட்டோட வளம் பார்க்குறோம். அடுத்து நம்ம தென்கரை நாட்டு வளம் அப்படிங்கிற தென்கரை நாட்டோட வளத்தை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதில் இப்போ இந்த வீடியோவில் வந்து வடகரை நாட்டு வளம் பார்த்தோம்னா திருமலை முருகன் பகுதியில் வடகரை நாடு அப்படிங்கிற பகுதியில் அந்த வடகரை நாட்டோட வளம் என்னென்னு பார்த்துருக்கோம். இல்லை சில பொருட்கள்லாம் இருக்குது, சொற்பொருள் வந்து பார்த்திங்கன்னா காணா சோலை திருமலை இதெல்லாம் வந்து இந்துளம் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் அதை வாசிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை, நீங்கள் புத்தகத்தில் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த மங்கை மயில் குண்டல் மேகம் இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. இது ஃபஸ்ட் லெவலில் அது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆடி நாடு அப்படிங்கிறது குற்றாலம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, குற்றால நாதரை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஆடி நாடுகள் குற்றாலம் அப்படிங்கிறது ஆரளி மொய்க்கின்ற வண்டு அப்படிங்கிறது வாரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு அப்படிங்கிற பொருள் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துக்கோங்க சரியா. தேங்க்யூ. இன்னும் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்க.